அபார கருணாசிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்மகம் ஸ்ரீ குருபியோ நமஹ. கருணை கடலாம் காஞ்சி மகாபரிவா அவர் நிகழ்த்தி காட்டி கொண்டிருக்கும் சில அனுகிரக விசேஷங்களையும் வைபவங்களையும் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்று மகாபரிவாள்கிட்ட பக்தி கொண்ட ஒருவர் கல்கட்டாவில் இருந்தார், கௌரி சங்கர்னு பேர். அவருடைய அம்மாவுக்கு ரமணர் சேஷாத்ரி சுவாமிகள் மேலே ரொம்ப பக்தி. பெரியவாள்கிட்ட அவ்வளோ பக்தியெலாம் ரொம்ப ஈடுபாடு கிடையாது. அந்த மாமிக்கு ரமணர்கிட்டையும் ரமண பகவான்கிட்டையும் சேஷாத்ரி சுவாமிகள்கிட்டையும் ரொம்ப ஒரு பக்தி. அந்த மாமிக்கு இவருக்கு பெரியவாள் ரொம்ப ஈடுபாடு. மகனுக்கு அவருடைய அண்ணாவோ தம்பியோ சகோதரர் கூட பிறந்தவர் பூனாவில் இருந்த அவர் கொஞ்சம் சீரியஸாக இருந்தார். ஏதோ உடம்பு சரி, பெரியவாள்கிட்ட போய் நம்ம பெரியவாள்கிட்ட சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு வைத்தியநாத சுவாமியான அந்த சாட்சாத் வைத்தீஸ்வரன் தான் மகாபரிவாள். அந்த வைத்தீஸ்வரனான மகாபரிவாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு பிரசாதத்தை அண்ணாவுக்கு வாங்கிட்டு வரலான்னு இவர் நினைக்கிறார். அம்மா அம்மாவோட கல்கட்டாலேருந்து இங்கே காஞ்சிபுரம் வந்து ஓரிகையில் இப்போ பெரியவா இருக்கான். இப்போ இருக்கிற மாதிரி அப்போ ஓரிகையில் கோவில்லாம் கிடையாது. அப்போ வந்து ஓரிகையில் ஒரு இடம், அந்த அந்த இப்போ கோயில் இருக்கே அது பக்கத்தில், அங்கே வந்து பெரியவா தங்குவா. எப்போதும் அந்த குளம் இருக்கு இல்லையா, அந்த குளத்துக்கிட்ட தங்குவா பெரியவா. ஒரு வக்கீல் மாமா வீட்டில் தங்குவான்னு நினைக்கிறேன். எங்கள் அம்மா சொல்லியிருக்கா, கண்ணாட்டி மாமாவில் தான் தங்குவா, அங்கே தான் பெரியவா பூஜையெல்லாம் வச்சுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லுவா. கண்ணாட்டி மாமா அந்த அவா வீட்டில் தங்கியிருக்கா பெரியவா. இவர் பெரியவாளை பார்க்க அந்த ஓரிகைக்கு வரர் உள்ள, அந்த பெரியவா தங்கின இடத்துக்கு உள்ள கொஞ்சம் வந்தவுடனே இவ அம்மா வந்து ஒரு மரத்தடியில் அப்படியே உக்காண்டுடுறான். பெரியவா தங்கின அந்த வீட்டு பக்கம் வரல. ஏம்மா உட்காந்துட்டேன்ற, இல்லை இல்லைடா நான் எனக்கு முடியல, காலெலாம் வலிக்கிறது, நான் ரமணர்கிட்டையும் சேஷாதி சுவாமிகிட்டையும் வேண்டிக்கிறேன்டா, அது போறண்டா, நீ பார்த்துட்டு வா பெரியவாளை அப்படி. அந்த மாமி பெரியவாள்கிட்ட அவ்வளோ ஈடுபாடு கிடையாது. ரமணரும் சேஷாதி சுவாமிகள்கிட்ட தான் ரொம்ப ஈடுபார். ஒரு சில பேருக்கு அப்படி இருக்கும் இல்லையா. அதனால் உடனே பிள்ளை சொல்கிற, மகன் சொல்கிற, எம்மா இந்த தெய்வத்தை பார்க்க லோகமே வந்து பார்க்க மாட்டோமான்னு ஏங்கின்னு இருக்கு, நீ என்னடானா வாசலில் வந்துட்டு பார்க்க மாட்டேங்கிறியம்மான்னு ரொம்ப வருத்தப்படுறேன். இல்லைடா நீ போயிட்டு வா அப்படி. சரின்ட்டு அவர் உள்ள போகிறார். அண்ணாவை பற்றி இந்த உடம்பை பற்றியெல்லாம் சொல்கிறார். பெரியவா கேட்டுக்கிறான். கேட்டுட்டு பிரசாதம் கொடுத்துட்டு நீ யாரோட வந்திருக்கே அப்படின்னு கேட்டுண்டே எழுந்துட்டுறான். வேஷ்டியெல்லாம் சில சமயம் என்ன பண்ணுவான், வஸ்திரத்தை இந்த சுருட்டினபடி இருக்கும், இந்த இப்படி கட்டின்னு இருக்கோம், ரொம்ப ப்ராப்பராக கட்டிக்க மாட்டா பெரியவா, சாதாரணமாக சுருட்டிப்பா. சில சமயம் நன்னா கட்டின்னு இருப்பா, சில சமயம் சுருட்டி எல்லாத்தையும் இப்படி வச்சுருப்பா. அந்த மாதிரி எழுந்துட்டு நிற்கிறார். அப்படி நின்றுட்டு யாரோட வந்திருக்கே நீ அப்படின்னு கேட்டுண்டே இறங்கிடுற, வெளியில் வந்துடுற பெரியவா. தான் தங்கின அந்த இடத்துலேருந்து வெளியில் வர நடக்க ஆரம்பிச்சுடுறா பெரியவா. இந்த மகனும் எங்கே போகிறா பெரியவான்னு தெரியாமல் பின்னாடி போகிறாரு. பெரியவாளோட சின்ன நாலஞ்சு பேர் போகிறா. தர வேஷ்டி எல்லாம் விழருது, எல்லாம் சுருட்டி இப்படி தோளில் போட்டுக்கிறார். வெறும் கௌபீனம் மட்டும்தான் கட்டின்ட்டுருக்கா, மற்றதெல்லாம் இப்படி தோளில் போட்டுருக்கா பெரியவா. அப்படியே நானே பார்த்துருக்கேன், கௌபீனத்தோடு நான் பெரியவாளை பார்த்துருக்கேன். நான் கௌபீனம் மட்டும்தான் இருக்குது, மற்றதெல்லாம் துணியெல்லாம் அப்படி தோளில் போட்டுண்டு. நம்ம ஃபோட்டோவில் கூட பெரியவா கௌபீனத்தில் உட்காண்ட்ருப்பா இல்லையா, அந்த ஃபோட்டோலாம் இருக்கு, அது மாதிரி நேராக பார்த்துருக்கேன். அந்த மாதிரி கௌபீனத்தோடு நடக்கிற, ஆனால் வேஷ்டி இருக்குது கை இப்படி உடுப்பில் பேருக்கு சுற்றின்னு இருக்கும் அப்படி போவா. அந்த மாதிரி இப்படி மேலத்தி எல்லாத்தையும் தூக்கி போட்டுன்னு கௌபீனந்தான் நடக்கிறா. நடந்து அந்த மாமி உட்காண்ட மரத்தடி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல போய் நிற்கிறான். இந்த மாமிக்கு விக்கித்து போகிறது. ஏன்னா நேராக வந்து பக்கத்தில் நிற்கிறா பார்த்தா ரமணர் எப்படி கோமணத்தோடு இருப்பாரோ கௌபீனத்தோடு, அதே மாதிரி இவருக்கு இந்த மாமிக்கு தரிசனம் கொடுத்த உடனே விக்கித்து போயிடுறது இந்த மாமிக்கு.
என்ன பண்ணுறது இல்லை, சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு நிற்கிறார் நடுங்கிண்டு. ரமணரே வந்து நின்ன மாதிரி இருக்குது அந்த மாமிக்கு. அந்த மாமிக்கு அப்பவும் ரமணராக தான் தெரியுதா. அந்த மாமியை பார்த்து கேட்குறா, உன்னோட மாதா மகர் எந்த ஊர், எந்த ஊர், நீங்கள் எல்லாம் பூர்வீகம், மாதா மகர் பூர்வீகம் என்ன அப்படிங்கிற, அம்மாவத்து சைடில் என்ன பூர்வீகம் அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கு ஏதோ மாமி பதில் சொல்ல, நீ சேஷாத்ரி சுவாமிகளை பார்த்துருக்கியோ அப்படின்னு ஒரு கேள்வி. மாமி என்ன பதில் சொல்கிறான், எல்லாம் பண்ணிவிட்டு ஆசிரமம் பண்ணி திரும்பி போய்ட்றான், பெரியவா கெடுக்கெடுக்கணும்னு திருப்பி உள்ளே போய்ட்றான். இந்த மாமி அழுன்னு அழறா, இல்லடா நான் வரமாட்டேன்னு சொன்னது எவ்வளோ தப்புடா, நான் தான் எல்லான்னு என்கிட்ட காமிச்சிட்டு போயிட்டாளே பெரியவா, ரமணராக காட்சி கொடுக்குறா, பெரியவா என்கிட்ட நான் பெரியவாளை பார்த்ததில்லை, பெரியவாளை நான் பார்த்ததில்லை, குரலை கேட்டதில்லை, இப்போ தான் கேட்குறேன், இப்போ தான் முதல் தடவையாக பெரியவா குரலை கேட்குறேன், என்கிட்ட நீங்கள் சேஷாத்ரி சுவாமிகளை பார்த்துருக்கியோன்னு கேட்ட அந்த குரல் எனக்கு சேஷாத்ரி சுவாமிகள் குரலாகவே கேட்குறது. அந்த மாமி நேராக பார்த்துருக்கா போல இருக்கு, சேஷாத்ரி சுவாமிகள் குரலாகவே எனக்கு கேட்குறது, நேராக பார்த்தா ரமணர் மாதிரி இருக்கார், குரல் வந்து சேஷாத்ரி சுவாமிகள் குரலாட்டம் இருக்குது, நான் தான் எல்லாம் ரமணரும் நான் தான், சேஷாத்ரி சுவாமிகளும் நான் தான் அப்படின்னு எனக்கு சொல்லாமல் சொல்லிட்டு போயிட்டா, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்டா, நான் உள்ளே வந்து தரிசனம் பண்ணாது என் பெரிய தப்புடான்னு பிள்ளைகிட்ட ரொம்ப மாமி அழறா, ரொம்ப வருத்தப்படுறா, திருப்பியும் திருப்பி உள்ளே போய் பெரியவாளை தரிசனம் பண்ணுறா. பெரியவா நேராக கிட்டு 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 கிட்டுன்னு வந்து கோமனாண்டியாக தரிசனம் கொடுத்துட்டும் சேஷாத்ரி சுவாமிகள் மாதிரி குரலில் பேசிட்டு போனான்னா பார்த்துக்கோங்க பெரியவாளுடைய அந்த சக்தியை. அந்த மாமி ஏன் வராமல் இருக்கா அப்படிங்கிற காரணம் தெரிஞ்சுட்டு, நீ பார்க்காம வராமல் இருக்கே, அந்த சேஷாத்ரி சுவாமிகளும் நான் தான், அந்த ரமண பகவானும் நான் தான் அப்படின்னு சொல்லாமல் சொல்லிட்டு போன அவருங்க. எப்பேற்பட்ட ஒரு தபஸ்வீத மகான், எப்பேற்பட்ட ஒரு சர்வங்கன், அவள் என்ன நினைக்கிறா, என்ன நினச்சிட்டு வாசலில் உட்காண்டிருக்கா ஒரு பக்தா அப்படின்னு தெரிஞ்சுட்டு, அந்த அளவுக்கு பெரியவாளுக்கு அந்த தபஸ் வலிமை, அந்த சர்வங்கன். அந்த மாதிரி அந்த மாமிக்கு அப்படியோ ஒரு அனுகிரகம், என்னதான் அந்த மாமி வரலேனாலும் அந்த மாமியை தேடி போய் ஒரு தரிசனம் கொடுத்தா பாருங்க, அப்பேற்பட்ட ஒரு அனுகிரகம். சேஷாத்ரி சுவாமிகள் மாதிரி குரலோட, ரமண பகவான் மாதிரி கோமணத்தோட தரிசனம்னா பார்த்துக்கோங்க, எனக்கு அப்படியே புல் அடிக்கிறது இந்த அனுபவத்தை படித்தபொழுது, எப்பேற்பட்டவா பெரியவா அப்படின்னு. அப்புறம்தான் நமக்கெல்லாம் புரியாமல் இல்லை, ஏன்னா ஒரு ஒரு அனுபவத்தையும் படிக்க படிக்க, நான் ஏதோ யூடியூபுக்கு படித்தாலும் யூடியூப் போடுறதுக்காக படிக்கலை, நான் படிக்கணும், பெரியவாளை பற்றி பேசணும், பெரியவாளை தெரியணும், ஸ்மரணம் பண்ணணும் தான் இந்த யூடியூபே நான் போடுறேன். இந்த யூடியூபுக்காக நான் பெரியவாளை நினைக்கவே இல்லை, அதெல்லாம் என்ன, இந்த யூடியூப் இல்லைனாலும் நான் பெரியவாளை தினம் படிச்சுப்பேன். ஆனால் ஒரு 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 என்ன சொல்கிறது, நம்ம இதில் போடணும் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து ஒரு ஸ்ரத்தையோடு ரிசர்ச் பண்ணுறோம், பெரியவாளை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா, அதுதான் அதில் அந்த அட்வான்டேஜ். அதனால் இந்த மாதிரி படிக்க 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 பெரியவாளை பற்றி எத்தனை பெரியவா இருந்த நாளில் குழந்தையாக இருந்துட்டேனே, எனக்கு தெரியலையே, இந்த அளவுக்கு அனுபவிக்க தெரியலையே அப்படின்னு, நமக்கு சொந்த அனுபவங்கள் ரொம்ப பெரியவாளோட இல்லை. பெரியவாளை பார்த்துருக்கேன், என்னோட ரெண்டு வார்த்தை பேசியிருக்காளே தவிர, இப்படி அனுபவிக்கிற அளவுக்கு மனசில் அப்போ வந்து ஒரு மெச்சூரிட்டி கிடையாது இல்லையா குழந்தைனால. இந்த மாதிரி பேர்பட்ட மகான், அந்த மகானை நாமளும் கொஞ்ச நாள் பார்த்தோம், ஒரு 10 வருஷம் பார்த்தோம் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஏதோ பூர்வ ஜென்ம சுக்ருதம் அவ்வளோதான், எங்கள் அம்மா அப்பா பண்ண, தாத்தா பாட்டி பண்ண புண்ணியம் நமக்கு கிடைக்கிறது அவ்வளோதான். அதனால் நாம்மளும் புண்ணியம் பண்ணுவோம், பெரியவாளை நினச்சிப்போம், இந்த அனுகிரகம் நம்ம குழந்தைகளுக்கு கிடைக்கட்டும். ஹரஹர சங்கரா, ஜெய ஜெய சங்கரா, ஹரஹர சங்கரா, ஜெய ஜெய சங்கரா, சந்திரசேகர பாகிமாம், சந்திரசேகர ரக்ஷம்.